ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 69 தான் பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 69. கிருஷ்ணரின் மாளிகைகளுக்கு நாரதமுனி செல்கிறார். பகவான் கிருஷ்ணன் நரகாசுரன் என்றும் பௌமாசுரன் என்றும் அழைக்கப்பட்ட அசுரனை வதம் செய்த பின் 16,000 பெண்களை மணந்தார் என்று நாரத மகா முனிவர் கேள்விப்பட்டார். கிருஷ்ணர் தம்மை 16,000 வடிவங்களில் வியாபித்துக் கொண்டு ஒரே சமயத்தில் ஒவ்வொரு மனைவியையும் தனித்தனியான மாளிகைகளை மனம் செய்தார் என்று அறிந்த நாரதர் ஆச்சரியமடைந்தார். இத்தனை மனைவியருடன் கிருஷ்ணர் எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்றறிய ஆவல் கொண்ட நாரதமுனி கிருஷ்ணரின் லீலைகளை காணும் நோக்கத்துடன் அவரின் பல்வேறு மாளிகைகளுக்கு விஜயம் செய்யலானார். நாரதர் துவாரகையை அடைந்த போது அங்கிருந்த பூங்காக்களுக்கும் தோட்டங்களும் வண்ண வண்ண மலர்களால் நிறைந்த ஏரிகளும் குளங்களும் காணப்பட்டன. அவற்றில் அள்ளி மலர்கள் நிறைந்திருந்தன. தடாகங்களில் நிறைந்திருந்த அன்னங்களும் நாரைகளும் எழுப்பிய ஒளி எங்கும் எதிரொலித்தது. நகரில் 900,000 விசாலமான மாளிகைகள் இருந்தன. அவை முதல் தரமான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் கதவுகள் வெள்ளியால் ஆனவை. வீடுகளிலும் மாளிகைகளிலும் தூண்கள், மாணிக்கம், மரகதம் போன்ற மணிகளால் பதிக்கப்பட்டும் தரைகள் அபூர்வ ஒளி வீசுபவையாகவும் அமைந்திருந்தன. வீதிகள், தெருக்கள், சந்துக்கள், சந்திகள், கடை தெருக்கள் எல்லாம் அழகு செய்யப்பட்டு விளங்கின. நகரம் முழுவதும் வசிப்பதற்கான வீடுகளும் சபைக்கூடங்களும் ஆலயங்களும் பல்வேறான திறனுடன் அமைக்கப்பட்டு அழகாக காட்சியளித்தன. இவ்வாறு துவாரகை அழகுடன் பிரகாசித்தது. நெடுஞ்சாலைகளும் சந்திப்புகளும் வீதிகளும் சந்துகளும் வீடுகளின் முன்புறங்களும் துப்புரவாக விளங்கின. பாதைகளின் இடைவெளிகளில் நிழல் தரும் மரங்கள் பாதசாலைகளை வெயிலின் வெப்பத்திலிருந்து காப்பாற்றின. இத்தனை அழகுகள் வாய்ந்த துவாரகாபுரியில் முழுமுத கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரின் பல வாசஸ்தலங்கள் இருந்தன. உலகின் பல பாகங்களிலிருந்து மாமன்னர்களும் அரசகுமாரர்களும் கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்தும் மாளிகைகளுக்கு வந்தனர். இம்மாளிகைகளை தேவ சிற்பியான விஸ்வகர்மா தாமே நேரில் வடிவமைத்தார். அவர் தம் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி இவற்றை அமைத்தார். இவ்வாறான 16,000 மேற்பட்ட மாளிகைகளில் ஒவ்வொன்றிலும் கிருஷ்ணரின் ஒவ்வொரு ராணி வசித்தார். அந்த மாளிகைகளில் ஒன்றினுள் நாரதமுனி பிரவேசித்தார். அம்மாளிகையின் தூண்கள் பவளங்களாலும் உட்கூரைகள் பல்வேறான மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சுவர்களும் விதானங்களும் பல வகையான மரகத்து கற்கள் அழகு செய்யப்பட்டிருந்ததால் அவற்றிலிருந்து மனோகரமான ஒளி வீசியது. விஸ்வகர்மா அமைத்திருந்த பல விதானங்கள் முத்துக்கள் பதிக்கப்பட்டு அழகாக காணப்பட்டன. தந்தத்தால் செய்யப்பட்டு பொன்னாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட இருக்கைகள் அங்கு போடப்பட்டிருந்தன. மாளிகைகளினுள் எரிந்து கொண்டிருந்த தூபங்களின் புகை சாளரங்களில் இருந்து வெளிப்பட்டன. அந்த புகையை மேகங்கள் என எண்ணி மயங்கிய மயில்கள் மகிழ்ச்சியாய் நடனமாடின. அங்கிருந்த பணிப்பெண்கள் அழகிய தங்க தரங்களாலும் கைவளையல்களாலும் ஆடைகளாலும் தம்மை அலங்கரித்திருந்தனர். ஆண் ஊழியர்கள் நேர்த்தியான ஆடைகள் அணிந்து தலையில் தலைப்பாகை மற்றும் காதுகளில் குண்டலங்களுள் தோன்றின. அப்பணியாட்களும் பணிப்பெண்களும் பல்வேறான அலுவல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். நாரதர் சென்று பார்த்த மாளிகை ருக்மணியின் மாளிகை. அங்கு அவள் கையில் தாமரத்துடன் பகவான் கிருஷ்ணருக்கு விசிறிக் கொண்டிருந்தார். முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் நாரத முனிவரால் வணங்கப்படுபவர் என்றாலும் அவர் நாரதமுனி மாளிகையினுள் வருவதைக் கண்டு ருக்மிணியின் கட்டிலை விட்டு இறங்கி நின்று முனிவருக்கு தம் மரியாதையை தெரிவித்தார். உலகம் முழுவதற்கும் ஆசானான ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதர் போன்ற ஒரு மகாமுனிவருக்கு இவ்வாறு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பதை உலகத்தினருக்கு அறியப்படுத்த பொருட்டு தம் மணிமுனி நிலத்தில் பட தலைவணங்கி நாரதமுனிக்கு வணக்கம் தெரிவித்தார். கிருஷ்ண தலை வணங்கியது மட்டுமின்றி நாரத முனிவரின் பாதங்களை தொட்டு இரு கைகளையும் கூப்பியவாறு அவரை ஆசனத்தில் அமரும்படி வேண்டினார். பக்தர்களால் வணங்கப்படும் பகவான் கிருஷ்ண எல்லோரின் வணக்கத்திற்குரிய ஆன்மீக குரு ஆவார். அவரின் பாத கமலங்களில் இருந்து புறப்படும் கங்கை நீர் மூ உலகங்களையும் புனிதப்படுத்துகிறது. தகுதி வாய்ந்த பிராமணர்கள் அவரை வணங்குகிறார்கள். அதனால் அவர் பிராஹ்மணிய தேவா என்று அழைக்கப்படுகிறார். பிராமணிய என்றால் பிராமண தகுதிகள் அனைத்தையும் முழுமையாக பெற்றிருப்பவன் என்று பொருள். தகுதிகள் ஆவன உண்மையுடன் இருத்தல், தன்னடக்கம், புனிதம், புலனடக்கம், எளிமை, முழுமையான அறிவு, பக்தி தொண்டு. பகவான் கிருஷ்ணரிடம் இத்தகுதிகளில் அனைத்தும் உள்ளன. இத்தகுதிகள் அனைத்தையும் பெற்றிருப்பவர்கள் தாமும் கிருஷ்ணரை வணங்குகிறார்கள். கிருஷ்ணருக்கு லட்சக்கணக்கான நாமங்கள் உள்ளன. அவை விஷ்ணு சஹஸ்கர நாமம் எனப்படும். அவையெல்லாம் அவரின் பரமான தன்மைகளை குறிப்பவை. துவாரகையில் கிருஷ்ணர் ஒரு முழுமை பெற்ற மனிதராக வாழ்ந்தார். எனவே அவர் நாரதரின் பாதங்களை கழுவி அந்நீரை தலையில் தெளித்துக் கொண்ட போது நாரதர் ஆட்சேபிக்கவில்லை. ஏனெனில் மகான்களை கௌரவிப்பது எப்படி என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் அவ்வாறு செய்தார் என்பதை நாரதர் அறிவார். முழுமுத கடவுளும் ஆதி நாராயணரும் உயிர்வாளிகளின் நித்திய நண்பருமான ஸ்ரீ கிருஷ்ணர் நாரத முனிவருக்கு வேத முறைப்படி வணக்கம் செலுத்தினார். மதுரா மொழிகளால் நாரதரை வரவேற்ற கிருஷ்ணர் அவரை பகவான் என்று அழைத்தார். பகவான் என்றால் தன்னிறை உடையவர். எவர் அறிவெல்லாம் நிரம்ப பெற்றவர். தியாகம், பலம், புகழ், அழகு போன்ற பல சிறப்புகளை உடையவர் என்று பொருள். அவர் நாரதரிடம் உமக்கு நான் என்ன சேவை புரியட்டும் என்று கேட்டார். நாரதர் கூறினார், அன்பார்ந்த பகவானே, உமது இச்செயல்கள் ஆச்சரியமுட்பவை அல்ல. நீர் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள், உயிரினங்களுக்கெல்லாம் சுவாமியானவர், உயிர்வாளிகளின் நண்பர் நீர் என்றாலும் அவர்கள் பகவை பூண்டு தவறுகள் செய்யும் போது அவர்களை தண்டிக்க நீர் தவறுவதில்லை.
பிரபஞ்சத்தை உரிய முறையில் பரிபாலிப்பதற்காக தாங்கள் அவதரித்திருப்பதை நான் அறிவேன். உமது தோற்றத்துக்கு புறக்காரணம் எதுவும் இல்லை. உமது திருவுளத்தால் நீர் தோன்றுகிறீர், மறைகிறீர். இன்று உமது திருவடி தாமரைகளை காணப்பெற்றது என் பாக்கியம். உமது பாத தாமரைகளில் சரணடைந்திருப்பவன் உன்னதமான சமநிலையை அடைகிறான். அவன் ஜடவியக்கின் முக்குணங்களின் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு நிற்கிறான். அன்பார்ந்த பகவானே, நீர் எல்லையற்றவர். உமது மகிமைகளுக்கு எல்லை இல்லை. உயர்ந்த தேவர்களான பிரம்மாவும் சிவபெருமானும் உம்மை தம் உள்ளங்களில் இருத்தி வழிபடுவதில் எப்போதும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜடவிற்பெனும் பாலும் கிணற்றில் அகப்பட்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இந்த நித்தியமான சிறையில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் அவர்கள் உமது பாத கமலங்களை புகலிடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு தஞ்சமளிக்க வல்லவர் நீர் ஒருவரே. அன்பார்ந்த பகவானே, எனக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று மிகுந்த அன்புடன் நீர் என்னிடம் கேட்டீர். நான் என்றும் உமது திருவடிகளை மறவாமல் இருக்க வேண்டும். இதுவே நான் வேண்டுவது. நான் எங்கிருந்தாலும் உமது பாகத்தாமரைகளை என்றும் இடைவிடாது நினைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. நாரதமுனி மகவானிடம் இவ்வாறு பிரார்த்தித்தார். புனிதமடைந்த ஒவ்வொரு பக்தனும் பகவானிடம் வேண்டும் உத்தம வரம் இதுவே. புனிதமடைந்த பக்தன் பகவானிடம் இக உலக நன்மைகளையோ ஆன்மீக மேன்மைகளையோ வேண்டுவதில்லை. அவன் பிரார்த்திப்பதெல்லாம் எவ்வகையான உயர்நிலையிலும் பகவானின் பாத கமலங்களை மறவாமல் இருக்க வேண்டும் என்பதே. புனிதமடைந்த பக்தன் சொர்க்கத்தை அல்லது நரகத்தை அடைவதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவன் என்றும் இடைவிடாமல் பகவானின் பாதத்தாமரைகளை நினைத்திருப்பதையே விரும்புகிறான். சைத்தன்ய மகாபிரபு தமது சிக்ஸ்தாஷ்டகத்தில் இதே பிரார்த்தனை முறையை போதித்திருக்கிறார். பிறவி தோறும் பக்தி தொண்டாற்ற வேண்டும் என்பதே அவரின் பிரார்த்தனை. புனிதமடைந்த பக்தன் பிறப்பு இறப்பு என்ற எனும் தொடரில் இருந்து விடுபட வேண்டும் என்று கூட விரும்புவதில்லை. புனிதமான பக்தன் பல வகையான உயர்நிலையில் மீண்டும் மீண்டும் பிறப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. எந்நிலையிலும் பகவானின் திருவடி தாமரைகளை மறவாதிருக்க வேண்டும் என்பதே அவனின் பேராவா. ருக்மணியின் மாளிகை விட்டு புறப்பட்ட நாரத ஸ்ரீ கிருஷ்ணனை உள்ளூரை சக்தியான யோகமாயையின் செயல்களை காண விரும்பி அவரின் மற்றொரு ராணியின் மாளிகைக்கு சென்றார். அங்கு பகவான் கிருஷ்ணர் தம் அன்பு மனைவியுடனும் உத்தவருடனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டு இருந்தார். நாரதரை கண்டதும் அவர் உடனே எழுந்து வந்து தம் ஆசனத்தில் அவரை அமரச் செய்து முறைப்படி வணங்கி முன்பு ருக்மணி மாளிகையில் நடந்த எதையும் அறியாதவர் போல் நடந்து கொண்டார். அவர் நாரதரை கேட்டார், அன்பார்ந்த முனிவரே, தாங்கள் முற்றும் நிறைந்தவராயிருக்கிறீர். குடும்பஸ்தர்களாகிய எங்களுக்கு எப்போதும் ஏதாவது தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தன்னிறைவு பெற்ற உமக்கு எவ்வித தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட உமக்கு நாங்கள் தரக்கூடியது என்னவாயிருக்கிறது? என்றாலும் புனித பிராமணாகிய உமக்கு ஏதாவது தர வேண்டியது எங்கள் கடமை. எனவே கட்டளையிடும், நாங்கள் உமக்கு செய்யக்கூடியது என்ன? பகவானின் லீலைகளை நன்கறிந்த நாரதர் எவ்வித பதிலும் கூறாமல் பகவானின் லீலைகளை எண்ணி அதிசயத்தவராய் மௌனமாக அங்கிருந்து அகன்றார். பின்னர் நாரதர் மற்றும் ஒரு மாளிகைக்கு சென்றார். அம்முறை அவர் கிருஷ்ணர் ஒரு அன்பு தந்தையாக தம் சிறு குழந்தைகளிடம் கொஞ்சிக் கொண்டிருப்பதை கண்டார். அங்கிருந்து வேறொரு மாளிகைக்கு சென்ற போது கிருஷ்ணர் நீராடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதை நாரதர் கண்டார். இவ்வாறாக நாரதமுனி கிருஷ்ணனின் 16,000 மனைவியரின் ஒவ்வொரு மாளிகைக்கும் சென்று கிருஷ்ணர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். ஒரு மாளிகையில் கிருஷ்ணர் வேல்வித்தியை மூட்டி வேத முறைப்படியான சடங்குகளை நிறைவேற்றியிருப்பதை நாரதர் கண்டார். அவை வேத முறைப்படி குடும்பஸ்தர்களாக ஏற்பட்ட சடங்குகள். மற்றொரு இடத்தில் கிருஷ்ணர் ஒவ்வொரு குடும்பஸ்தரும் தவறாமல் செய்ய வேண்டியதான பஞ்ச யஜ்ஞ வேள்வியை நடத்தி கொண்டிருந்தார். அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு குடும்பஸ்தனும் 5 வகையான பாப செயல்களை புரிகிறான். பாத்திரத்தில் நீரை எடுக்கும் போது அதில் இருக்கும் பல கிருமிகளை கொள்கிறோம். அது போலவே உணவு உண்ணும் போது பல கிருமிகளை கொள்கிறோம். தரையில் நடக்கும் போது எறும்புகள் போன்ற பல உயிரினங்களை மிதித்துக் கொள்கிறோம். அறிந்தும் அறியாமலும் நம் தினப்படி நடவடிக்கைகளில் நாம் உயிரினங்களை கொள்கிறோம். எனவே ஒவ்வொரு குடும்பஸ்தனும் பஞ்சசூன என்று அழைக்கப்படும் பஞ்ச யஜ்ஞத்தை நடத்த வேண்டியது அவசியம். இதனால் பாவ செயல்களில் விளைவிலிருந்து விடுபடலாம். ஒரு மாளிகையில் கிருஷ்ணர் யாகம் செய்து முடித்து பிராமணர்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தார். மற்றொரு மாளிகையில் கிருஷ்ணர் காயத்ரி மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார். மேலும் ஒரு மாளிகையில் அவர் கையில் கத்தியும் கேடையும் ஏந்தி வாள் பயிற்சி கொண்டிருந்தார். மற்றும் சில மாளிகையில் கிருஷ்ணர் யானைகள் அல்லது குதிரைகளின் மீதேறி அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார். மற்றும் ஒரு மாளிகையில் அவர் ஆசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் துதிகளை கேட்டுக்கொண்டிருந்தார். சில மாளிகைகளில் அவர் உத்தவர் போன்ற மந்திரிகளுடன் அமர்ந்து அரசு அலுவலர் சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு மாளிகையில் அவர் இளம் சமூக மகளிருடன் ஜலக்கிரீடையில் ஈடுபட்டிருந்தார். மற்றொரு ஒரு மாளிகையில் கிருஷ்ணன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்து கொண்டிருந்தார். வேறு மாளிகையொன்றில் அவர் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் படிக்கப்படுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். மற்றும் ஒரு இடத்தில் கிருஷ்ணர் அந்த மாளிகைக்குரிய மனைவியுடன் உல்லாசமாக உரையாடி கொண்டிருந்தார். இன்னும் ஒரு மாளிகையில் கிருஷ்ணர் தம் மனைவியுடன் மதச்சடங்குகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார். கிரகஸ்தர்கள் குடும்ப செலவுக்காக வருமானம் தேட வேண்டியது அவசியமாகையால் கிருஷ்ணர் ஒரு மாளிகையில் பொருளாதார முன்னேற்றம் பற்றிய சர்ச்சைகளில் ஈடுபட்டிருந்தார். வேறு மாளிகையொன்றில் அவர் சாஸ்திர முறைப்படியான குடும்ப வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் ஒரு மாளிகையில் தியானத்தில் அமர்ந்து தம் மனதை புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளம் நிலைநீத்திருப்பதை நாரதர் கண்டார். அதிகாரப்பூர்வமான நூல்களின்படி தியானம் என்பது மனதை முழுமுத கடவுளான விஷ்ணுவில் நிலைநிறுத்த செய்வதற்கு ஏற்பட்டது.
கிருஷ்ணர் தாமே ஆதி விஷ்ணு ஆவார். என்றாலும் அவர் மனித பிறவியை மேற்கொண்டிருந்ததால் தியானம் செய்வது எப்படி என்பதை நமக்கெல்லாம் உதாரணமாக தாமே செய்து காட்டினார். வேறொரு இடத்தில் கிருஷ்ணர் தம்மின் மூத்தவர்களான பெரியவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி கொண்டிருந்தார். ஒரு மாளிகையில் கிருஷ்ணர் யுத்த சம்பந்தமான சர்ச்சைகளிலும் மற்றும் ஒரு இடத்தில் பகைவர்களுடன் சமாதானம் பேசுவதிலும் ஈடுபட்டிருப்பதை நாரத முனிவர் கண்டார். வேறொரு இடத்தில் கிருஷ்ணர் பலராமனுடன் மனித சமுதாயம் உய்வதற்கான வழிமுறைகளை பற்றி உரையாடி கொண்டிருந்தார். கிருஷ்ணர் தம் மகன்களுக்கும் பெண்களுக்கும் உரிய காலத்தில் வெகு விமர்சையாக திருமணம் செய்விப்பதையும் நாரதர் கண்டார். ஒரு மாளிகையில் அவர் மனமான தம் குமாரத்தியரை வழி அனுப்புவதையும் மற்றொரு மாளிகையில் புதிதாக மனமான தம் மகனின் மனைவியை வரவேற்பதையும் நாரதர் கண்டார். இவ்வைபவங்களின் சிறப்பை கண்ட நகர மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். ஓரிடத்தில் கிருஷ்ணர் தம் தன்மைகளின் வியாபகங்களான தேவர்களை மகிழ்விப்பதற்கான யாகங்களை நடத்தி கொண்டிருந்தார். சில இடங்களில் அவர் கிணறு வெட்டுதல், பிரயாணிகள் வசதிக்காக தங்குமிடம், தோட்டம் அமைத்தல், ஆலயங்களையும் தர்மசாலைகளையும் நிறுவுதல் போன்ற சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டிருப்பதை நாரதர் கண்டார். இவை கிரகஸ்தர்களுக்கு வேதங்கள் விதித்திருக்கும் சில கடமைகள். இவற்றை நிறைவேற்றுபவர்கள் தாம் விரும்பும் மிக உலக நன்மைகளை பெறுகிறார்கள். ஒரு இடத்தில் கிருஷ்ணர் சத்திரிய அரசர் என்ற முறையில் அழகிய குதிரையின் மீது அமர்ந்து காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தார். வேத கோட்பாட்டின்படி சத்திரியர்கள் குறிப்பிட்ட சில மிருகங்களை பலியிடுவது போன்ற குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. சத்திரியர்கள் யுத்தகலத்தில் பகைவர்களை இரக்கமின்றி கொள்ள வேண்டியிருந்ததால் அவர்கள் காடுகளில் மிருகங்களை கொண்டு பழகுவது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர் யோகேஸ்வரரான கிருஷ்ணர் மக்களின் நடவடிக்கைகளையும் மாளிகைகளின் நடப்புகளையும் ரகசியமாக அறிவதற்காகவும் தம் உடைமைகளை மாற்றி மார்வேடம் பூண்டு வந்ததையும் நாரதர் காண நேர்ந்தது. எல்லா உயிர்வாழிகளாலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பகவான் கிருஷ்ணர் தம் சக்திகளை வெளிப்படுத்துவதற்காக உலகில் சாதாரண மனிதனாக அவதரித்து ஆற்றிய இச்செயல்களை எல்லாம் நாரத முனிவர் கண்டார். நாரதக புன்னகையுடன் பகவானிடம் பின்வருமாறு பேசினார். அன்பார்ந்த பகவானே, யோகேஸ்வரரே, யோகிகளின் தியானத்திற்குரிய பரம்பொருளே, பிரம்மதேவ சிவபெருமான் போன்ற சிறந்த யோகிகளும் கூட உமது யோக சக்தியை அளவிட முடியாது. ஆனால் உமது கருணையால் நான் உமது பாத கமலில் எப்போதும் உமது தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் உமது சக்தியின் திறன்களை நீர் எனக்கு காட்டியருளினீர். அன்பார்ந்த பகவானே, நீர் எல்லோராலும் வணங்கப்படுகிறீர். 14 லோகங்களிலும் உள்ள தேவர்கள் பிரதான தெய்வங்களும் உமது பரமான மகிமைகளை முற்றிலும் அறிவார்கள். உமது புகழை உலகெங்கும் பரப்ப விரும்பும் என்னை ஆசீர்வதிப்பீராக. முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணன் நாரத முனிவருக்கு பின்வருமாறு விடையளித்தார். அன்புள்ள நாரதரே, தேவர்களும் முனிவரானவரே, கர்மங்களை போதிப்பவனும் அவற்றை முழுமையாக பின்பற்றுபவனும் நடைபெற செய்பவனுமான உயர் அதிகாரி நானே என்பதை நீர் அறிவீர். உலகினர் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக நான் அவற்றை கடைபிடிக்கிறேன். என் சக்தியின் இந்த வெளியீடுகளை கண்டு நீ திகைப்பட இயலாகாது. இதுவே என் விருப்பம். பௌதிக இருப்பினும் சிறையில் அகப்பட்டிருந்தாலும் குடும்ப வாழ்வை ஒருவன் அடைய புனிதமடைய செய்யலாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக முழுமுத கடவுளும் ஒரு குடும்பஸ்தனாக வாழ்ந்து காட்டினான். உண்மையில் குடும்ப வாழ்வு காரணமாக ஒருவன் ஜட இருப்பில் தொடர வேண்டியதாகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் தமது கருணையால் குடும்ப வாழ்வை ஒருவன் எவ்வாறு புனிதமடைய செய்யலாம் என்பதை தாமே வாழ்ந்து காட்டி விளக்கினார். எல்லா செயல்களும் கிருஷ்ணரை மையமாக கொண்டிருப்பதால் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் கிரகஸ்தனின் வாழ்க்கை வேத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாய் தானே புனிதமடைகிறது. ஒரே கிருஷ்ணர் 16,000 மாளிகைகளில் தம்மை வியாபித்து வாழ்ந்ததை நாரதர் கண்டார். அவர் தமது எண்ணற்கரிய சக்தியால் ஒவ்வொரு ராணியின் மாளிகையிலும் தனித்தனியே காணப்பட்டார். பகவான் கிருஷ்ணா அளவற்ற சக்திகளை உடையவர். அவரின் அபார சக்தியை மீண்டும் மீண்டும் காணும் வாய்ப்பை பெற்ற நாரதர் அதிசயித்து நின்றார். நாகரிக வாழ்வின் இன்றியமையாத 4 அம்சங்களான தார்மீக உணர்வு, பொருளாதார முன்னேற்றம், புலம் திருப்தி, முக்தி ஆகியவற்றில் பற்று கொண்டவர் போல் கிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினார். 4 அம்சங்களும் ஜட வாழ்வில் ஆன்மீக முன்னேற்றம் காண்பதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றன. எனவே கிருஷ்ணருக்கு உண்மையில் தேவை தேவையில்லை என்றாலும் அவர் நடிச்சுவேட்டை பின்பற்றி உலகத்தில் நலம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு கிரகஸ்தனாக நடந்து கொண்டார். கிருஷ்ணர் நாரதரை எல்லா வகைகளிலும் திருப்திப்படுத்தினார். துவாரகையில் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை முறையை கண்டு கழித்த நாரதர் அங்கிருந்து விடைபெற்று சென்றார். துவாரகையில் கிருஷ்ணர் வாழ்ந்த முறை பற்றிய விவரங்களை சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா கூறிய போது, முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் தம் உள்ளுறை சக்தியால் பௌதீக பிரபஞ்சத்தில் அவதரித்து வாழ்வில் ஒருவன் தன் இறுதி இலக்கை அடைவதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தாமே அனுசரித்து வாழ்ந்து காட்டினார் என்பதையும் விளக்கினார். துவாரகையில் 16,000 அதிகமான ராணியர் தம் பெண்மையின் வசீகரங்களை பகவான் கிருஷ்ணருக்கு பரமான சேவை புரிவதை பயன்படுத்தினார்கள். அவரும் தம் கருணையால் அவர்களின் ஆதர்ச கணவனாக அவர்களுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தினார். ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் இவ்வித லீலைகளை புரிய முடியாது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்சத்தின் படைப்பு, பரிபாலனம், அழிவு ஆகியவற்றிற்கு மூல காரணமானவர். துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிந்த லீலைகளை பற்றிய செய்திகளை கவனமாக கேட்பவர்களும் கிருஷ்ண உணவை போதிப்பவர்களுக்கு உதவுபவர்களும் முக்திக்கான பாதையில் எளிதில் பயணம் மேற்கொண்டு பகவான் கிருஷ்ணரின் பாத கமலங்களிலும் அமுதத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 69 அத்தியாயமான கிருஷ்ணரின் மாளிகைகளுக்கு நாரதமுனி செல்கிறார் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.